ஹலோ மக்களே, இன்னைக்கு குக் வித் கோமாளியில் ஷெரின் அவங்க பண்ண கர்நாடகா ஸ்பெஷல் எண்ணெய்காயி அண்ட் அக்கி ரொட்டி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வறுத்த வேர்க்கடலை அண்ட் வெள்ளை எள்ளு சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அரை கப் தேங்காய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஒரு மிக்சியில் சேர்த்துட்டு கூடவே வெல்லம், புளி அண்ட் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு அரைச்ச அந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் அண்ட் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அண்ட் நம்ம அரைச்ச வெங்காயம் அண்ட் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி கீனிட்டு உள்ளே ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பேனில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் அண்ட் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காயை சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீதி இருக்க மசாலா கொஞ்சம் தண்ணி விட்டு எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டிங்கன்னா எண்ணெய்காயி ரெடி ஆகிடும். அண்ட் அடுத்து அக்கி ரொட்டி. இது மூணு டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணுவாங்க. அண்ட் நாம் இன்னைக்கு உக்கரிசீடா அப்படிலாம் பில்லி ரொட்டின்னு சொல்லுவாங்க அந்த டைப்பில் தான் பண்ண போகிறோம். ஒரு கப் தண்ணி, எண்ணெய், உப்பு அண்ட் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி ரெண்டு சைடுமே குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டான அக்கி ரொட்டி ரெடி ஆகிடும். ஸோ இந்த கர்நாடகா ஸ்பெஷல் எண்ணெய்காயி அக்கி ரொட்டி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. பாய் பாய்.